வணக்கண்ணியர்களே, இன்று மரவள்ளிக்கிழங்கு பால்கறி செய்வோம் என்று மரவள்ளிக்கிழங்கு வெட்டி கழுவி வச்சுருந்தேன். இதை போடுறோம். பச்சை மிளகா போடுறோம், வெங்காயம் போடுறோம், கருவேப்பிலை போடுறோம், கறிக்கு அளவான மஞ்சள் பவுடர். ரெண்டாம் மூன்றாம் பாலில் விட்டு அவிய விடுறேன். மூடி அடுப்பை போட்டு அவிய விடுவோம். இப்போ இந்த கிழங்கு வந்து 15 நிமிஷமாக அவிஞ்சிருக்கு. ஒவ்வொரு கிழங்கை பொறுத்து வித்தியாசமாக இருக்கும். சில கிழங்கு நல்லா உடனே அவியக்கூடியதாக இருக்கும். நல்லா அவிஞ்சிட்டது. இனி இதுக்கு மிளகு, சீரகம், உள்ளி மூணும் குத்தி போட்டுடுறேன். இதே நேரம் இந்த கறிக்கு அளவான முட்பால் போடுறேன். கொதிக்கட்டும். இப்போ எல்லாம் போட்டு 2-3 நிமிஷம் கொதிச்சுட்டு எண்ணி பாட்டு இப்போ மரவள்ளிக்கிழங்கு பால் கறி காய்ச்சிட்டோம். அதுக்கு தாளிச்சு போடுறதுக்காக வேண்டி இப்போ தாய்ச்சி வச்சு எண்ணெய் விடுறேன். எண்ணெய் சூடு வரட்டும். எண்ணெய் சூடு கழுவிட்டு கொஞ்சம் கடுகு போடும். இப்போ பெருஞ்சீரகம் போடுறேன், 2 சித்திரமா. கருவேப்பிலை பதம் கட்டுங்க, தாளிச்சு வதங்கி முடிஞ்சது. அடுப்ப நிப்பாட்டிட்டேன். இனி காய்ச்சினேன் மரவள்ளிக்கிழங்குக்க போடும். நல்ல வாசமாகவும் நல்ல மணமாக வதக்கி போட நல்ல சுவையான கறியானது அமைஞ்சிருக்கு. நல்ல மணமாகவும் சுவையாகவும் மரவள்ளிக்கிழங்கு பார்க்கறது செய்திருந்தேன். நீங்களும் இப்படி செய்து பார்த்து மகிழுங்கள். உங்களுடைய அபிப்பிராயங்களை கொமெண்டில் தெரிவிங்கோ, லைக் பண்ணுங்கோ. நன்றிகள்.